வணக்கம், திஸ் இஸ் சுஜி. வெல்கம் டு மை சேனல் ஸ்கிரிப்ளிங் டைரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஃபேவரேட்டான ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸ் பேக் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் நம்மளோட ஸ்கின்ல ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்க, நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் போகிறதுக்கு, நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் ஃபேட் ஆகிறத நம்மளால் விசிபிளாகவே பார்க்க முடியும். ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணிடும். நம்மளோட சன்டன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அதுவும் உடனே ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ அந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து லிக்கோரிஸ் பவுடர், அதாவது தமிழில் அதிமதுரம்னு சொல்லுவோம். இது நம்மளோட ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். இதை நம்ம சாப்பிடவும் செய்யலாம். நம்மளோட த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த லிக்கோரிஸ் பவுடர் தான் நம்ம ஃபேஸ் பேக்கோட முக்கியமான ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லிக்கோரிஸ் தான் நிறைய ஸ்கின் கேர் க்ரீமோட, ஸ்கின் ஃபேர்னஸ் பிரைட்டனிங் க்ரீமோட இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இந்த லிக்கோரிஸ் பவுடர் அதிக பிக்மெண்டேஷன் இருந்தால் கம்மி பண்ணும். ஸ்கின் டிசீசஸ், அதாவது எக்ஸிமா, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இதுக்கெல்லாமே ட்ரீட்மெண்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஆக்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னா சரி பண்ணிடும், ப்ளஸ் வராமல் பார்த்துக்கும். இது ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ப்ளஸ் ஒரு ஸ்கின் லைட்டனிங் அண்ட் ஸ்கின் ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட்டாகவும் ஒர்க் ஆகும். இது நம்ம ஸ்கின்னை பிரைட்டனிங் மட்டும் பண்ணாமல் நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ்ஸை டிலே பண்ணும். தென் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட். ஸோ இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணிடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீடியன்ட், இதுவும் ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் தான், ஆரஞ்சு பீல் பவுடர். இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் அண்ட் பிரைட்டன் ஆக்கும். ஸ்கின்னை கிளீன் பண்ணி ஆக்னி பிம்பிள்ஸோட ஃபைட் பண்ணும். மெயின் திங், இதில் விட்டமின் சி இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னோட போர்ஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் அண்ட் டர்ட்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கர்ட், அதாவது தயிர். இந்த தேர்ட் இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்மளோட ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்னோட ஸ்கின் வந்து நார்மல் டைப், அதனால் நான் வந்து கர்ட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கர்ட்க்கு பதிலாக ஆலிவரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பிளைன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின்ல இரிட்டேஷன் இருக்குது, ட்ரைனஸ் இருக்குது, இச்சினஸ் இருக்குது அப்படின்னா ஆலிவரா ஜெல்லோடு சேர்த்து போடுற காம்பினேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. ஓகே, இந்த ஃபேஸ் பேக்கோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போது லிக்கோரிஸ் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஆரஞ்சு பீல் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் இந்த ஆல்ஸ் குட்னஸ் அப்படிங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட ஃபேவரட் பிராண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் லோக்கல் ஸ்டோரில் கூட இந்த லிக்கோரிஸ் பவுடரும் ஆரஞ்சு பீல் பவுடரும் கிடைக்கும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தென் மிக்ஸ் பண்ண தேவையான அளவு கர்ட் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை அப்ளை பண்ணினாவே போதும். வேறு எந்த ஃபேஸ் பேக்கும் வெளியில் வாங்கி அப்ளை பண்ண தேவையில்லை. இதுலேயே செம்ம ரிசல்ட் கிடைக்கும். நேச்சுரலாகவே எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் செம்ம எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க, ரொம்ப வாட்டர் மாதிரி இல்லாமல். இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் பார்த்துக்கோங்க. அங்கங்கே டேன்லாம் இருக்குது, பிரைட்னஸும் இல்லை. ஸோ அப்ளை பண்ணின பிறகு பார்ப்போம். இந்த ஃபேஸ் பேக்கை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் பீப்புள் வந்து அப்ளை பண்ணிக்கலாமான்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணுறேன், அதனால என்னால் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க முடியல. ஸோ மிரரை பார்த்து அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது 15 to 20 minutes அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஓகே, இப்போது 20 minutes ஆகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ போய் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. கொஞ்சமாக வாட்டர் எடுத்து ஃபேஸில் டேப் பண்ணிக்கோங்க. தென் ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்படி பண்ணுறப்போ நம்ம ஃபேஸில் போர்ஸில் உள்ள எக்ஸஸ் ஆயில், டர்ட் எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இது ஒரு பெஸ்ட்டு மெத்தட் மாதிரி. ட்ரை ஸ்கின் பீப்புள் ஸ்க்ரப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸில் எவ்வளோ சேஞ்சஸ் தெரிஞ்சு பாருங்கள். நல்லாவே பிரைட்டாக இருக்குது. நான் மொபைல் கேமரா தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியுதான் தெரியலையான்னு தெரியல, பட் இங்கே நல்லா நேரில் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி டன். ஓகே, லைவாக ரிசல்ட் பார்த்துருப்பீங்க.
வீக்லி 2 times இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுங்க. 1 monthலேயே ரொம்ப நல்ல விசிபிள் சேஞ்சஸ் பார்ப்பீங்க. 1 month கூட இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பவே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்து பார்ப்பீங்க. இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய சப்போர்ட் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சுஜி. தேங்க்யூ. White lace on the outside, satin pillows on